கார்த்திக் தீபா சீரியல் ஜூலை 12 நாளைக்கு இந்த எபிசோடுக்கான ப்ரொமோ ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடும் பொழுது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்திக் சொன்னதை கேட்டு நம்ம தீபா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் அந்த ராஜு சார் தான் என்னை வந்து மண்டபத்துலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்து பியூட்டி பார்லருக்கு அழைச்சிட்டு போனாங்க. ஆனால் எதுக்காக இவங்க எல்லோரும் இப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்திக் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் தீபா, கண்டிப்பாக உங்களை சுற்றி ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்குதுன்னு மட்டும் நல்லாவே தெரியுது, அதை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாரு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் கடைசியாக இருந்த ஒரே நம்பிக்கை ராஜு சார் தான், ஆனால் அவரும் இப்படி சொல்லிட்டாரே, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் நல்லவன்னு ப்ரூஃப் பண்ண முடியாது போலையே அப்படின்னு தீபா ஃபீல் பண்ணுறாங்க. அந்த நேரம் பார்த்து அங்கேருந்து ஐஸ்வர்யா வராங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன தீபா கண் கலங்கி போய் நிற்கிறேன், கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாளில் நீ இந்த வீட்டை விட்டு ஓட தான் போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, நான் நல்லவன்னு ப்ரூஃப் பண்ணிவிட்டு தான் இந்த வீட்டை விட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஐசு சொல்கிறாங்க, உன்னால் முடிஞ்சதை பாரு, ஆனால் கண்டிப்பாக நீ நல்லவனே எல்லாருக்கிட்டேயும் ப்ரூஃப் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் நல்லவே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுல உங்களுக்கு அப்படி என்ன நிம்மதி கிடைக்க போகுது, நான் இந்த வீட்டை விட்டே போயிடுறேன் அப்படின்னு தீபா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அதாண்டி எனக்கு வேணும் அப்படின்னு. அந்த நேரம் நம்ம தீபா ரொம்ப கோவமாக திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறாங்க. அப்போ அங்கேருந்து கார்த்தி வராரு. கார்த்தி வந்துட்டு என்ன ஜி தீபா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் நான் இந்த வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம், நான் இந்த வீட்டில் இருந்து என்ன தான் பண்ண போகிறேன், நான் நல்லவன்னு ப்ரூவ் பண்ணலாம்னு நினச்சாலும் எல்லாருமே எனக்கு எதிரியாக மாறுறாங்க, கடைசியாக இருந்த ராஜு சாரையும் இப்படி சொல்லிட்டாரு, அதனால நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு கார்த்திக் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் தீபா, உங்களுக்கு நான் தான் சப்போர்ட்டிவாக இருக்கேன்னு, ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லவங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு போகிறேன்னா போய்க்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு தீபாவும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. ஸோ இதையெல்லாம் ஐஸ்வர்யா பார்த்துட்டு நேராக அபிராமிக்கிட்ட போய் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அத்தை அந்த தீபாவை இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னாலும் கண்டிப்பாக கார்த்திக் தம்பி விடமாட்டார் போல், இந்த தீபா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டா, கார்த்திக் தம்பி திருப்பி போய் அழைச்சிட்டு வந்திருக்காரு, அவர் என்ன தான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, அந்த தீபா நல்லவன்னு ப்ரூவ் பண்ணட்டும், அதுக்கப்புறம் பார்த்துப்போம், ஒரு வேளை அவள் ப்ரூவ் பண்ணலைன்னா இந்த வீட்டை விட்டு அவளை விரட்டி அடிச்சிருவோம், ஐசு கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஐசுவும் சரின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஐசு யோசிக்கிறாங்க, ஃபஸ்ட்டு இந்த தீபாவுக்கு நெகட்டிவாக எல்லாத்தையுமே நம்ம உருவாக்கி வைக்கணும், அப்போ தான் அந்த தீபா நல்லவன்னு ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஐசு வேற திட்டம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா யோசிக்கிறாங்க, எல்லாருமே எதுக்காக எனக்கு எதிராக இப்படி சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் என்ன தான் வேணும், நான் அப்படி என்ன பண்ணேன் அப்படின்னு தீபா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க.